காலை வணக்கம். நம்ம ப்ரோலிட்டரியட் குழு சார்பாக தொடர்ச்சியாக சட்டம் சார்ந்த வகுப்புகள் நடத்திட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்கிறது யாருன்னு சொல்ல பார்த்தோம்னா ஆர் கலையரசு சார், அட்வொகேட் கோயம்புத்தூர்ல இருந்து நமக்காக வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. அவங்கள நம்ம ப்ரோலிட்டரியட் பிலீடர்ஸ் குழு சார்பாக வருக வருக நம்ம வரவேற்கிறோம். சாரை பத்தி அறிமுகம் தேவையில்லை, ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு நமக்கு தெரியாத ஒரு டாபிக்கை பத்தி நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணோம்னா அந்த டாபிக்கை கலையரசு சார் எடுத்திருப்பார். அந்த அளவுக்கு நம்ம குரூப்ல பல்வேறு வகுப்புகளை எந்த வகுப்புகள் பிராக்டிக்ஸ் தேவை, இளம் வழக்கறிஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவசியமான ஒரு இது அப்படின்னு சொல்லி தேடி தேடி எடுத்து நமக்காக சொல்லிக் கொடுக்க ஆர்வத்தோட இருந்து நமக்கு பல வகுப்புகள் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில சாருக்கு நம்ம குரூப் சார்பாக முதல்ல நன்றி தெரிவித்து சொல்கிறோம். சாருக்கு எடுத்த வீடியோக்கள் அனைத்துமே நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கு, பார்க்க தவறி இருந்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் சார். இன்னைக்கு அதே போல இன்னைக்கு எடுத்துக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா விக்டிம் காம்பன்சேஷன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு தெளிவு இல்லாம இருக்கும், காம்பன்சேஷன் எப்படி வாங்குறது என்ன அப்படிங்கிற சம்பந்தமா. புது ஆக்டா இருக்கட்டும் பழைய ஆக்டா இருக்கட்டும், அதை பொறுத்துதான் சார் இன்னைக்கு விக்டிம் காம்பன்சேஷன் இருக்கிற அனைத்து டாபிக்கை பொறுத்து எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் தான் வகுப்பு முடிவில் கேளுங்க, சார் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இடையில தூரம் பண்ண வேணாம். வெல்கம் சார், நம்ம வகுப்புல போலாம் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ப்ரோலிட்டரியட் குரூப்புக்கும் பிளஸ் வந்து கூடுதலாக இப்போ காளிதாஸ் அவர்களுக்கு கூடுதலாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப பெருமையாக பேசிட்டாரு, அந்த அளவுக்கு இல்லை நான் உங்ககிட்டருந்து நான் கற்றுட்டு தான் இருக்கேன். விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம விக்டீமோட ரைட்ஸ் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம நிறைய வகுப்புல படிச்சிருப்போம், நாம கேட்டிருப்போம். அதில் வந்து பிஎன்எஸும் இப்போ புதுசாக பிஎன்எஸ் வந்திருக்கு, பிஎன்எஸ்எஸ் இதுக்கு மட்டும் சிஆர்பிசியில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம்குள்ள நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அந்ததுன்ட்டு. இப்போ நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் விக்டீம் அப்படிங்கறத பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே வந்து 2WA வந்து டெஃபினிஷன் கொடுத்துருந்தாங்க, சிஆர்பிசியில கொடுத்துருந்தாங்க. அது வந்து இப்போ 2 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் Y வந்து மாறி இருக்கு. பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹேஸ் பீன் சார்ஜ்ட் அப்படின்னு சொல்லி விக்டீம்னா யாருன்னா ஒன்னும் அந்த ஒரு குற்ற செயலால பாதிக்கப்படக்கூடிய நபர் இல்லைன்னா அவர்களோட டிபெண்டா இருக்கக்கூடியங்க லீகல் ஹேர்ஸா இருக்கக்கூடியவங்க வந்து விக்டீமா வந்து கருதப்படுவாங்க. சிஆர்பிசி ஆகட்டும் பிஎன்எஸ்எஸ் ஆகட்டும் 2WA இதுல வந்து 2Y வந்து டெபினேஷன் வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. அதுல அந்த ஹேஸ் பீன் சார்ஜ்ட் அக்யூஸ்ட் பர்சன் ஹேஸ் பீன் சார்ஜ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சிஆர்பிசியில வந்துருந்துச்சு, ஆனா வந்து அதே வேறு வேறு அக்யூஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் 2Y எடுத்திருக்காங்க. அதனால பெருசா டெபினிஷனை பொறுத்த அளவுக்கு வந்து பெருசா எந்த ஒரு மாற்றங்களும் வந்து விக்டீம் அப்படிங்கறத பொறுத்த அளவுக்கு வரல. அடுத்த விஷயம் நீங்க இதுல பாக்க போனீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுனா, ஏற்கனவே வந்து நம்ம நிறைய கிளாஸஸ் வந்து படிக்கிறதும் சரி மற்ற சரி, ஆனா பெரும்பாலும் நம்ம டிஃபென்ஸ் சைடா தான் நம்ம இருந்துட்டு இருப்போம். அக்யூஸ்டுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது காப்பீஸ் கொடுக்கணும், அதே மாதிரி 26A வந்து கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல வந்து நீதிமன்றத்துல வந்து சமர்ப்பிக்கப்படாத ஆவணங்கள் குறித்த பட்டியலையும் வந்து புலன் விசாரணையிலும் போது தெரிவிக்கப்பட்ட ஆவணங்களையும் அது சம்பந்தமான பட்டியலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2022 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல 26A அமெண்ட்மெண்ட்டும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அக்யூஸ்ட் இருக்கிற மாதிரி வந்து இப்ப புதுசா வந்து பிஎன்எஸ்எஸ்லயும் வந்து ஒரு நியூ ப்ரொவிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா வந்து விக்டீமுக்கு வந்து காப்பீஸ் வந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத ஒரு விஷயத்த வந்து புதுசா சொல்லியிருக்காங்க. அந்த எதுல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பழைய 207 சிஆர்பிசி வந்து காப்பீஸ் டு தி அக்யூஸ்ட் அப்படிங்கறது வந்து இப்போ 230 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. 207 வந்து 230 மாறி இருக்கு. அதுல அடிஷனலா வந்து ஒரே ஒரு ப்ரொவிஷன் மட்டும் ப்ரொவிஷன் இல்ல ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் பர்சனுக்கு இந்த மாதிரி காப்பீஸ் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் வலைமினியஸ் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த செக்ஷன் 5 இருக்கக்கூடிய அந்த சப்செக்ஷன் 5 இருக்கக்கூடியது வந்து பார்வையிட்டு இருக்கலாம், அக்யூஸ்டோட அட்வொகேட்ஸ் வந்து பார்வையிட்டுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம 207 காப்பீஸ் பத்தி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. கூடுதலா வந்து 26A ஆஃப் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்லயே அக்யூஸ்டோ ரைட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து அதுல சொல்லியிருக்காங்க. காப்பீஸ் கொடுக்காம எந்த ஒரு குற்ற வழக்குகளை வந்து விசாரணை தொடங்க கூடாது. ஈவன் செஷன் ஸ்டேஜ்ல கூட நம்ம 207 காப்பீஸ் போடலாங்கிற மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் கூட நம்ம கிட்ட இருக்கு. 230 சிமிலரா தான் வச்சிருக்காங்க. ஆனா கூடுதலா என்னன்னா விக்டீம் வந்து விக்டீம் பார்ட்டிசிபேஷன் அப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறக்காக வந்து கூடுதலா வந்து அதுல ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த 230 வந்து விக்டீமுக்கு வந்து காப்பீஸ் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்க இதுல போக்சோல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டி ஆக்ட்லயும் பாத்தீங்கன்னா காப்பீஸ் ஆஃப் தி சார்ஜ் ஷீட் வந்து அக்யூஸ்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறது இருக்கு. போக்சோல மேண்டேட்டரியா இருக்கு. அக்யூஸ்ல வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல நீங்க போகும்போது காப்பீஸ் அப்ளை பண்ணாம வித்தவுட் எனி குவஸ்டின் வந்து காப்பீஸ் ரிசீவ் பண்ணுங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது எல்லா பிஎன்எஸ் இப்ப இருக்கக்கூடிய பழைய ஐபிசி இப்ப இருக்க பிஎன்எஸ் அஃபன்ஸுக்கு வந்து காப்பீஸ் வந்து நீங்க கண்டிப்பா விக்டீமுக்கு வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது மேண்டேட்டரியா அப்படின்னு பார்த்தா அது மேண்டேட்டரியா அவங்க வைக்கல, ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 207 காப்பீஸ் ஆர் 230 பிஎன்எஸ்எஸ்ல வந்து காப்பீஸ் வந்து அக்யூஸ்ட் கொடுக்கணுங்கிறது மேண்டேட்டரி.
ஆனா விக்டீமுக்கு வந்து காப்பீஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு உடனடியே ஒரு கேள்விகள் வரலாம், இப்போ சார்ஜ் ஷீட் போட்ட உடனே வந்து அக்யூஸ்ட் அப்பியர் ஆகிறாங்க, அப்ப வந்து காப்பீஸ் வந்து விக்டீமுக்கு வந்து கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது. ஆனா வந்து விக்டீமுக்கு வந்து காப்பீஸ் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. ஆனா அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த அக்யூஸ்டுக்கு அப்புறம் அண்ட் தி விக்டீம் இஃப் ரெப்ரசன்ட் பை அன் அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சேர்த்திருக்காங்க. விக்டீம் அவங்க வந்து வழக்கறிஞர் மூலமா வந்து நீதிமன்றத்தில் ஆஜரானாங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து காப்பீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற நியூ ப்ரிவிஷனை வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அதாவது விக்டீம் காப்பீஸ் கொடுக்க வேண்டும், ஆனா காப்பீஸ் கொடுக்க வேண்டும் என்பது வந்து மேண்டேட்டரி கிடையாது 230 PNSS. ஆனா விக்டீம் வந்து ஒரு அட்வொகேட் என்கரேஜ் பண்ணி அந்த கேஸ்ல நான் ஆஜர் ஆகிறேன், என்னோட பார்ட்டிசிபேஷன் இதுல வேணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தாரு, இல்ல காப்பீஸ் வேணும்னு சொல்லி பெட்டிஷன் போட்டாங்கன்னா காப்பீஸ் கண்டிப்பா கொடுத்த வேணும். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சிஆர்பிசி இருந்த போது வந்து நம்ம நிறைய டிபிகல்டிஸ் பார்த்திருக்கோம். விக்டீம் வந்து காப்பீஸ் போய் கேட்டாங்கன்னா நீங்க அஃபிடவிட் கொடுங்க, உங்களுக்கு என்ன எஃப்ஐஆர் மட்டும் போதுமா ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்கல்ல, இல்ல வந்து நீங்க தனியா ஒரு மனு போடுங்க அஃபிடவிட் கொடுத்து என்னென்ன காரணங்களுக்காக நீங்க அது கேட்கறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அஃபிடவிட் போட்டா மட்டும்தான் நம்மளுக்கு காப்பீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா பிஎன்எஸ்எஸ்ல என்னன்னா இது விக்டீமுக்கு மேலுமே பலன் அடிக்கூடியது, வழக்கு சம்பவத்துல வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் மேலுமே பலன் அடிக்கூடியது. அட்வொகேட் வச்சு நம்ம வக்காலத்து போட்ட போது எந்த விதமான அஃபிடவிட் எதுவுமே தாக்கல் செய்யவில்லை, அது தனியாவே 230 PNSS வந்து கொடுத்துருக்காங்க அந்த இது. அப்ப இதுல இப்ப நம்ம இன்னைக்கு விக்டீம் ரைட்ஸ பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், இதுல வந்து நம்ம டிஃபென்ஸ் சைடு பிராக்டிஸ் முக்காவசி நிறைய நேரங்களில் தான் டிஃபென்ஸ் சைடு தான் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். இதுல குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம கிரிமினல் கோர்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து ஒரு 7-8 அக்யூஸ்டு ஒரு 5-க்கு மேற்பட்ட அக்யூஸ்டுகள் இருக்கிறதுல வந்து அக்யூஸ்ட் வந்து அப்பியர் ஆக மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, காப்பீஸ் வந்து எல்லா அக்யூஸ்டு அப்பியர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாங்க காப்பீஸ் கொடுக்குறோங்கிற ஒரு சிக்கல் வைப்பாங்க. உன்னான அக்யூஸ்டு அப்பியர் ஆனாலும் எல்லாருமே ஒரே நாட்கள்ல வந்து ஆஜராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது அக்யூஸ்ட் அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் எல்லா அக்யூஸ்டும் ஒரே நாள்ல வந்திருந்தா மட்டும்தான் காப்பீஸ் வந்து அவங்களுக்கு நான் கொடுக்க முடியும், எல்லா அக்யூஸ்ட் அப்பியர் ஆனதுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி நடைமுறை இப்ப நம்ம நீதிமன்றங்கள்ல வந்து நடந்துட்டு இருக்கு, தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுல ஒரு கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2020 or 2019 வந்து ஒரு மாற்றம் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அக்யூஸ்ட் வந்து உடனடியே அப்பியர் ஆயிட்டா அவர் காப்பீஸ் கொடுத்துக்கலாம், எல்லா அக்யூஸ்டும் ஒரே நாள்ல ஆஜரானாங்கன்னா மட்டும்தான் காப்பீஸ் கொடுக்க தேவையில்லை. கொஸ்டினிங்கும் போது எல்லா அக்யூஸ்ட் அப்பியர் ஆகணும், ஒரே நாள் ஆஜர் ஆகணும். ஆனா சார்ஜ் ஷீட் கொடுக்கற போது தேவையானது போது வந்து நீங்க அக்யூஸ்ட் என்னென்ன தேதியில் அப்பியர் ஆகுங்களா, மாற்று தேதியில் ஆஜராயிருந்தா கூட அவங்களுக்கு வராத அக்யூஸ்ட் கொடுக்க தேவையில்ல, வந்த அக்யூஸ்ட் கொடுத்துக்கலாம், அடுத்த வாயுதல வராத அக்யூஸ்ட் வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க காப்பீஸ் கொடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு செட்டில்டு பொசிஷன் ஆஃப் லா வந்து கிரிமினல் சப் 2020 அப்புறம் கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த நடைமுறை சிக்கலுக்கு ஒரு சில வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல காப்பீஸ் கொடுக்காம இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறது கூட நிறைய வழக்குல நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க அதுக்கு தனியா வந்து காப்பி அப்ளிகேஷன் போட்டு நகல் எடுக்க வேண்டிய தேவைகள் இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப என்ன ஒரு அடிஷனலா வந்து இந்த 230 PNSS வந்து ஒரு எப்படி அந்த விக்டீமுக்கு வந்து ஒரு வார்த்தை சேர்த்திருக்காங்களோ அதே மாதிரி வந்து 230 வந்து இன்னொரு வார்த்தையை வந்து சேர்த்திருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 207 ஏஸ் சூன் ஆஸ் பாசிபிள்ங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அக்யூஸ்ட் அப்பியர் ஆனா வித்தவுட் எனி டிலே வந்து காப்பீஸ் பர்னிஸ் பண்ணணுங்கிற வார்த்தை வந்து 207 சிஆர்பிசில வந்திருக்கும். அந்த வித்தவுட் எனி டிலே அப்படிங்கிற வார்த்தையை மாத்திட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 230 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ட் இன் நோ கேஸ் பியோண்ட் 14 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் அப்பியரன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட். அக்யூஸ்ட் ஆஞ்சரான 15 நாள் அல்லது வந்து அக்யூஸ்ட் ரிமாண்ட்ல இருக்கும்போது கஸ்டடியில் வந்த 15 நாட்களுக்குள்ள வந்து நீங்க மேண்டேட்டரி கம்பல்சரியா வந்து காப்பீஸ் நீங்க எதிரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது கூடுதலாகவும் சொல்லியிருக்காங்க. இது உண்மையால நம்மளுக்கு வந்து ஒரு பயனளிக்கூடிய செக்ஷன் தான். அப்போ வந்து நம்ம உரிமையோட நீங்க காப்பீஸ் வந்து 15 நாள் ஆயிடுச்சு நீங்க கொடுங்க அப்படிங்கிறது உரிமையோட நம்மளால கேட்டுக்க முடியும், காப்பீஸ் அக்யூஸ்ட் கொடுங்க அப்படிங்கிறது. இது வந்து 230 ரெண்டு மேஜர் செஷன், ஒன்று விக்டிம்ஸ் காப்பீஸ் வந்து அட்வொகேட் வச்சு அப்பியர் ஆனா அப்படிங்கறது ஒன்று கூடுதலாக சொல்லியிருக்காங்க. அக்யூஸ்ட் ஆஜரான 15 நாட்களுக்குள்ள கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அந்த வித்தின் 15 days அப்படிங்கறது வந்து கம்ப்ளைண்ட்டுக்கும் பொருந்து சார், அக்யூஸ்ட் ஒன்னும் காப்பீஸ் கொடுக்கல, நீங்க அதுக்கப்புறம் காப்பீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை வந்து இதுல குறைச்சிட்டாங்க. இதுல விக்டீமுக்கு காப்பீஸ் வந்து நீங்க ஆஜரான 15 நாளுக்குள்ள காப்பீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத அந்த லிட்டரல் மீனிங் பாத்தீங்க அப்படின்னா 230 PNSS வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் ஏற்கனவே வந்து நம்ம அந்த புரொட்டஸ்ட் பெட்டிஷன் பத்தியில ஏற்கனவே நம்ம நிறைய படிச்சிருப்போம், வேற கிளாஸ்லயும் படிச்சிருப்போம். அந்த புரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடும்போது விக்டீமுக்கு வந்து க்ளோசர் ரிப்போர்ட் போடும்போது என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படிங்கிற அதுல பெரிய மேஜர் சேஞ்சஸ் வந்து வரல. அது வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ரீ இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஏற்கனவே நிறைய வகுப்புகளில் வந்து நம்ம மற்றவர்கள் சொல்லி கேட்டிருப்போம். நம்ம ஏற்கனவே இந்த ப்ரோ லிட்டரி குரூப்லேயே இந்த புரொட்டஸ்ட் பெட்டிஷன் என்ன, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ரீ இன்வெஸ்டிகேஷன் என்ன வித்தியாசம் இருக்கும், மேஜிஸ்ட்ரேட்ரி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆர்டர் பண்ணலாம், ரீ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பத்தியில ஏற்கனவே நம்ம ஒரு வகுப்புல வந்து விவாதிச்சிருப்போம். அதுல பெரிய மாற்றங்கள் ஒன்றும் பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு நான் பார்த்த அளவுக்கு வரல. நீங்க ஏதோ இருந்துச்சுன்னா நம்ம
மெசேஜில் கூட போடுங்களா, நம்ம அடுத்த குரூப்ல கூட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு சேஞ்ச் அப்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க 321 சிஆர்பிசியில பார்த்துருப்பீங்க வித்ராவல் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன், அதாவது சார்ஜ் ஷீட் போட்டு காக்னிசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சிச்சுன்னா அந்த ஒரு சில கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த கேசஸ் வந்து பந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் இல்லை மற்றபடி கேஸ் வித்ரா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து அது 321 வந்து நம்ம படிச்சிருப்போம். மேஜரா பெருசா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த பொலிட்டிக்கல் கேசஸ்ல வந்து ஆட்சிகள் மாறுது அப்படிங்கும் போது வந்து அவங்க மேல போட்டுக்கிற வழக்குகள் எல்லாம் வித்ரா வாங்குவாங்க. 321 நடக்கும் இந்த டிஃபர்மேஷன் கேஸ் அமைச்சர் மினிஸ்டர் மேல அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் வந்து அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து வித்ரா வாங்குவாங்க. ஒரு சில ரொம்ப ரேரஸ்டான கேஸ்ல வந்து வித்ரா வாங்குற வழக்குகளும் உண்டு. அந்த மாதிரி வழக்குகள்ல வந்து பெரிய மாற்றம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லினா, விக்டிம்க்கு வந்து கம்பல்சரியா நீங்க மேண்டேட்டரி நோட்டீஸ் வந்து கண்டிப்பா கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புதிய சரத்தை வந்து பிஎன்எஸ்எஸ்ல வந்து இந்த சட்டத்திட்ட புதிய சட்டம் மூலம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஸ் வாபஸ் வாங்கிக்கலாம், கம்ப்ளைனண்ட்டுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு சட்டமா அது இருந்துட்டு இருந்துச்சு 321 சிஆர்பிஎஸ்ல இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா அது பிஎன்எஸ்எஸ்ல வந்து அதை வந்து மாற்றா கொண்டு வந்திருக்காங்க, விக்டிமுக்கு வந்து கம்பல்சரியா நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இதுல ஒரு மேண்டேட்டரியா வந்து வச்சிருக்காங்க. இது வந்து கட்டாயம் தேவைப்படக்கூடியதான், ஏன்னா ஏற்கனவே சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட் போட்டது நெகட்டிவ் சார்ஜ் ஷீட் போடும்போது வந்து கம்பல்சரியா மேண்டேட்டரி நோட்டீஸ் வந்து சிஆர்பி கிரிமினல் சா ப்ராக்டிஸ் படி தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டியதா இருந்தது. இந்திய அளவில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிதுன்னா அந்த பகவத் சிங் ஸ்டேட் ஆஃப் கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்சிடி அப்படிங்கிற அந்த 1985 ஜட்மெண்ட் படி வந்து கம்பல்சரியா நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் கம்ப்ளைண்ட் இருக்கு. அதே மாதிரி 2011 அப்புறம் அக்யூஸ்ட் நீங்க ரெடியூஸ் பண்றீங்க, எஃப்ஐஆர் 5 அக்யூஸ்ட் இருக்காங்க, சார்ஜ் ஷீட்ல 3 பேர் தான் போடுறீங்கன்னா 2 பேர்த்த வந்து டிலீட் பண்றீங்க அப்படின்னா அந்த சிவி சண்முகம் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2011 மட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்டின் அடிப்படையில் அவங்களுக்கும் வந்து அந்த ஆர்சிஎஸ் நோட்டீஸ் வந்து கம்பல்சரியா நீங்க கொடுக்க வேண்டும், அதுக்கப்புறம் ஆஜரானதுக்கு அப்புறம் அந்த டெலிஷன் ஆஃப் அக்யூஸ்டுக்குமே வந்து கம்பல்சரியா நீங்க கேட்டாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. ஆனா இது இந்திய அளவிலேயே இப்போ வந்து பரவலாக கொண்டு போறாங்க. இது எப்படின்னா சார்ஜ் ஷீட் போட்டு அந்த காக்னிசன்ஸ் இருக்கிற வரைக்கான பொசிஷன் தான் வந்து இப்போ ஒரு விக்டிம்கான ரைட்டா இருந்துட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் காக்னிசன்ஸ் கவர்மெண்ட் வந்து நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா விம்சன் ஃபிரான்சிஸ்க்கு இது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதையே வந்து இப்போ இந்த பிஎன்எஸ்எஸ்ல வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா விக்டிமுக்கு வந்து மேண்டேட்டரியா நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து பிஎன்எஸ்எஸ்ல வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இருக்கு, நீங்க அது படிச்சீங்கன்னா விக்டிம் ரைட்டை பத்தி நம்ம பேசிக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுன்னா இந்த பெஸ்ட் பேக்கரி கேசஸ் தான் வந்து நம்ம பார்ப்போம். சிமிலரா வந்து விக்டீமோட ரைட் என்ன என்ன இருந்தாலும் ரோல் பிளே பண்ணலாம் அப்படிங்கறக்கான ஒரு ஜட்மெண்ட் வந்து 2001 வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது 321 ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் ஜட்மெண்ட் இந்த ஜட்மெண்ட்ஸ் வந்து சொல்லலாம். கேஸ் நேம் வந்து அப்துல் கரீம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஏஆர் 2001 SC 116, அப்துல் கரீம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஏஆர் 2001 SC 116 அப்படிங்கிற ஜட்மெண்ட்ல வந்து 321 பத்து ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஜட்மெண்ட்டுமே ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸின் அடிப்படையில தான் வந்தது. இந்த 2000 பாத்தீங்க அப்படின்னா வீரப்பன் அவர்களும் அவர்களுடைய கூட்டாளிகளை வந்து கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்களை வந்து கடத்திட்டு போயிட்டு ஒரு 10-15 டிமாண்டுகள் வந்து தமிழ்நாடு மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் கர்நாடக அரசாங்கத்துக்கு வந்து நிபந்தனைகள் வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து அதிக சம்பளம் கொடுக்கணும், காவிரி நீரை திறந்து விடணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 2 வச்சிருப்பாங்க. தடா கைதிகளாக இருக்கக்கூடிய மைசூர் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை வந்து நிபந்தனை விடுவிக்க வேண்டும், அதே போல் தமிழக சிறையில் இருக்கக்கூடிய ஒரு 5 நபர்களை வந்து விடுவிக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்ப என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து விடுவிக்கிறதுக்கு பெயில வந்து தடா கோர்ட்ல நோ அப்செக்ஷன் சொல்லி உந்தமொழியில தடா காபிசர் நோ அப்செக்ஷன் சொல்லி அந்த 5 பேரை விடுவிக்கிறதுக்கு பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து ஒரு உச்சநீதிமன்றத்துல வந்து அப்துல் கரீம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்திருப்பாரு. அவரான்னு பாத்தீங்கன்னா அந்த வீரப்பன் கும்பலால் வந்து ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு போலி காவல் அதிகாரி சஹில் அகமது அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ அது இன்ஸ்பெக்டர் அவரோட அப்பா தான் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து போட்டிருப்பாங்க. அதில் ஜஸ்டிஸ் பரூச்சா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விக்டிம் ரைட் அப்படிங்கிறது ஒன்னாத்து இன்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து ஒருத்தர் சட்டவிரோதமாக செயல்படுறதுக்கு அடிப்படைஞ்சு போகிறத வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அவர் கும்பலெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு சொல்கிறீங்க, அதனால் வந்து நீங்கள் வேறு நிபந்தனைகள் தான் நிறைவேற்ற முடியும், இதை வந்து நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து போட்ட அந்த ஜிஓ மற்ற எல்லாத்தையுமே நாங்கள் ரத்து பண்ணுறோம், அவரை விடுவிக்க முடியாது, சட்டப்படியான வழக்குகளை வந்து அந்த எதிரிகள் வந்து ஃபேஸ் பண்ணி தாங்கணும், அந்த நபர்களை விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உப்ப இந்த அந்த இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஏன் வந்து நீங்க விக்டிம்க்கு நோட்டீஸ் கொடுக்குறீங்கள மாதிரி கேள்விகள்லாம் வந்திருக்கும், அதன் அடிப்படையில தான் வந்து இப்ப வந்திருக்கூடிய இந்த புதிய சட்டத்துல வந்து இந்த 321 வந்து அந்த செக்ஷனை வந்து ப்ரொவைட் தட் அப்படிங்கிற ஆரம்பிச்சு விக்டிமுக்கு வந்து கம்பல்சரியா ஒரு நோட்டீஸ் கொடுக்காம நீங்க வித்ரா வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து அதுல கொண்டு வந்திருக்காங்க. அந்த இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளைனன்ட்
விக்டீம் வந்து அப்பீல் பண்ண முடியுமா அப்படிங்கறது வந்து 372 வந்து ஆஃப் சிஆர்பிசில வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுவே வந்து இப்போ இதுலயும் வந்து 360 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் இல்ல வந்து அது ரீடைன் பண்ணி தான் அதை அப்படியே சேம் வச்சிருக்காங்க. அதுலயும் பெரிய சாரி அனதர் ப்ரொவிஷன் 260 அந்த இதுல வந்து அந்த 372 அந்த அப்பீல் அப்படிங்கறதுல வந்து கொண்டு வந்து அப்படியே தான் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. அந்த இதுல நம்ம எது எதுக்கு வந்து விக்டீம் அப்பீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால் வந்து ஒண்ணு வந்து குறைவான விடுதலை பண்ணிருக்கும் போது தாராளமா நம்ம வந்து அப்பீல் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து குறைவான தண்டனை எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கும் போது அதிகமான தண்டனை கொடுங்க அப்படிங்கறது வந்து சட்டப்பிரிவுல வந்து குறைவான அதிகமான தண்டனை விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா குறைவான தண்டனை தான் வந்து விசாரணை நீதிமன்றம் எதிர்க்க இருக்கும்போது நம்ம அதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி அப்பீல் நீதிமன்றம் வந்து குறைவான தண்டனை குறைச்சானா அதிக மேல்முறையீட்டுல வந்து நம்ம கொண்டு போக முடியும். சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே நம்மளால கொண்டு போக முடியும். மூணாவது வந்து காம்பன்சேஷன் வந்து குறைவா கொடுத்துருக்காங்க இல்ல காம்பன்சேஷன் வழங்காத பட்சத்துல வந்து எனக்கு இந்த வழக்குல வந்து நஷ்டஈடு வந்து காம்பன்சேஷன் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்த அளவுக்கு விக்டீம் அப்பீல் பண்றதுக்கான ரைட்டை வந்து இப்ப பிஎன்எஸ்எஸ் ரீடைன் சேம் அந்த பழைய 372 சிஆர்பிஸ்ல வந்து புதுசுல வந்து அப்படியேதான் ரீடைன் பண்ணிருக்காங்க. அதுல பெரிய மாற்றங்கள் ஒன்றும் வரவில்லை அந்த இதுல. அப்புறம் இந்த விக்டீமோட ரைட்டை பத்தி அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிருக்க வெறும் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ரொம்ப பிஎன்எஸ்எஸ் வந்து பண்ணிருக்காங்க விக்டீமோட ரைட்டை குறைக்கிற மாதிரி வந்து பெருசா எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா விக்டீமோட ரைட்டை குறைக்கிற மாதிரி ஒரு செக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் போடுறது ஒரு பக்கம், அந்த பழைய 156 நம்ம டைரக்ஷன் விக்டீம் வந்து கேட்பாங்க, விக்டீம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறது கேட்பாங்க. இல்லைன்னா நம்ம பிரைவேட் கம்ப்ளைண்டா 192 வந்து நம்ம பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுவோம். ஸ்டேட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் சம்மன்ஸ் இஸ்யூ பண்ணுவாங்க, அக்யூஸ்ட் வந்துருவாங்க. இதோட வழக்கமான நடைமுறை நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த பழைய 202 இப்போ புதுசா இருக்கிறதுல வந்து இப்போ 223 வந்து பழைய 202 வந்து பழைய 223 பிஎன்எஸ்எஸ்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதுல ஒரு புதுசா ஒரு செக்ஷன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு வந்து கேஸ் போடும் போது வந்து ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தேவைப்படுமா அப்படிங்கறத பொறுத்த அளவுக்கு, அதே மாதிரி இன் ரிலேஷன் வித் தயர் பப்ளிக் டியூட்டிஸ் தயர் டிச்சார்ஜிங் தயர் டியூட்டிஸ் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து ஜட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து இருந்து வாய்ப்பு இருந்தாலும் அது வந்து காக்னிசன்ஸ் எடுக்கும்போது தான் அதனோட தேவைப்படுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து அவரோட டியூட்டியா இல்ல இந்த குற்ற செயல் ஈடுபடும் போது அவர் டியூட்டி சம்மந்தப்பட்டிருக்காரு இல்ல டியூட்டி இல்லாம அதை செஞ்சிருக்காரு அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு டிஸ்கிரிஷன் பவர் வந்து கொடுத்துருந்தாங்க வித் காக்னிசன்ஸ் ஆர் வித்வுட் காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து டிஸ்கிரிஷன் வந்து மேஜிஸ்ட்ரேட்டு கொடுத்திருந்தாங்க. நம்மளுக்குமே வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது குறிப்பா காவல்துறை அதிகாரிகள் மீது வந்து தவறிழைக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நம்மளுக்கு மிகவும் உதவிகரமா இருந்துச்சு. ஆனா இப்ப அது என்னன்னா டோட்டலாவே நீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் மேலேயே கேஸ் போடக்கூடாதுங்கிறது மாதிரிதான் இந்த 223 சப் கிளாஸ் 2 ஒரு புதிய ஒரு சட்டப்பிரிவு கொண்டு சப்செக்ஷனை கொண்டு வந்து உள்ள நுழைச்சிருக்காங்க. அதாவது பழைய 202 பழைய 202 ஆஃப் சிஆர்பிசியை வந்து இப்ப வந்து 223 மாத்திருக்காங்க. 223 ரெண்டு சப் கிளாஸ் 2 வந்து ஒரு புதுசா உள்ள நுழைச்சிட்டு அதுல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு விதமான ஒரு செக் பாயிண்டே வச்சிடறாங்க. ஒண்ணு அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு வந்து நீங்க நோட்டீஸ் அனுப்பணும், அவர் வந்து அதுக்கான அவரோட காரணத்தை தெரிவிக்கணும் எதனால இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாரு அப்படிங்கிறது. அது எந்த பப்ளிக் சர்வெண்ட்டுமே நடக்க செய்ய போறது கிடையாது, நான் வந்து தவறு செய்யலன்னு தான் ஆர்குமெண்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதை எடுத்துட்டு போயிருவாரு. அதே மாதிரி அவரோட உயர் அதிகாரிகள் இருந்து நீங்க ரிப்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கால் ஃபார் பண்றாங்க இது அப்படிங்கிறது ரெண்டு சப்செக்ஷனை கூட வந்து உள்ள வச்சிருக்காங்க. இது என்னன்னா லிட்டரலா வந்து நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட் மேல உனிமேல நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட முடியாது அப்படிங்கிற ஒரு வழக்கமான பிஎன்எஸ்எஸ்க்கு எதிராக வந்து போராடிட்டு இருக்கிறது என்ன காரணம்னா இது வந்து போலீஸ் ஸ்டேட்டா மாற்றுறதுக்கான ஒரு முதற்கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத நம்ம குறிப்பா வலியுறுத்திட்டே வந்துட்டு இருக்கோம். ஆனா அப்ப என்ன அப்படின்னா போலீஸ் ஸ்டேட்டா மாத்திரம் காவல்துறை அதிகாரிகள் மீது நீங்க வழக்கே வந்து தொடுக்க முடியாது, வேறு அரசு அதிகாரிகள் மீது நீங்க வந்து வழக்கே தொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்க வச்சதுதான் வந்து இந்த 223 சப் கிளாஸ் 2 வந்து கொண்டு வச்சிருக்காங்க. அரசு அதிகாரிகிட்ட நீ எந்த அரசு அதிகாரி மீது வழக்கு தொடுக்குறீங்களோ அந்த அதிகாரிகிட்டையும் நீங்க கூப்பிட்டு காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிளாரிபிகேஷன் கேட்கணும். ரெண்டாவது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்க வந்து அறிக்கை கேட்கணும். இந்த ரெண்டுமே வந்து எந்த ஒரு அறிக்கையுமே நடக்க போறது கிடையாது. இனிமேல் வந்து நம்ம பிஎன்எஸ்எஸ் படி வந்து அரசு அதிகாரிகள் வழக்கு போறதையே வந்து நம்ம மறந்துட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நிலவிட்டு இருக்குது. கண்டிப்பா அது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வழக்கில் வந்து உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் சேலஞ்ச் போடும்போது இதற்கான ஒரு விடிவு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. இது ஒரு பேசிக்கான விக்டீமோட ரைட்ஸை பத்தியான ஒரு சட்டம் என்ன மாற்றம் அப்படிங்கிற கரண்ட்டு. அடுத்தது வந்து இந்த விக்டீம் காம்பன்சேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து ஒரு விக்டீமுக்கு வந்து அதாவது ஒரு குற்ற செயலால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு
இழப்பிடுவாங்களா, அவளுக்கு உரிய நிவாரணம் வழங்குதல் அப்படிங்கறது ஏற்கனவே நம்மளுக்கு சிஆர்பிசியில பார்க்க போனா 357, 357A, B அப்படிங்கிற செக்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 357 சப்ளஸ் செக்ஷன்ஸ் எல்லாமே வரிசையா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த டாபிக் தான். இதுல புதுசா ஒரே ஒரு டாபிக் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுச்சுன்னா, அந்த 397 வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் விக்டிம்ஸ் அப்படிங்கறத பொறுத்தவரைக்கும் வந்து ஓல்டு கோல்லி வந்து 357B அப்படிங்கறதுல வந்து வச்சிருந்தாங்க ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி விக்டிம்ஸ். அதுல வந்து நியூ செக்ஷனா தான் இன்டர்ப்ரெட் பண்ணிருந்தாங்க. அதே வந்து 397 வந்து ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, இந்த முதலுதவி ஒரு ஒரு விக்டிம் இருக்காங்க ரேப் கேசஸ் ஆறு போக்சோ ரேப் கேசஸ் இல்லை ஏசிட விக்டிம் இருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரைவேட் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து எந்த பணம் எதுவுமே கேட்காம அவங்களுக்கு வந்து உடனடியா ட்ரீட்மெண்ட் பண்ண வேணும் அப்படிங்கிற முதலுதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு மாற்றம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, போக்சோ கேசஸ் போகக்கூடியதுக்கு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகிறாங்க, பக்கத்துல உடனடியாக அவங்களுக்கு அந்த போக்சோ விக்டீமுக்கு வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த விக்டீமே வந்து இமீடியட்டா வந்து வித்தவுட் எனி எந்த ஒரு எக்ஸாம் நீங்க வந்து பணம் கட்டாத ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத கேட்காம வந்து இமீடியட்டா வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு புதுசா ஒண்ணு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நியூ செக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 398 வந்து ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே உச்ச நீதிமன்ற பல்வேறு தீர்ப்புகள்ல வந்து இது சொன்னதான், அந்த பெஸ்ட் பேக்கரி கேஸ்லயும் சொன்னது, அந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை பத்தி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் வந்து ஃபாலோ பண்ணணும், ஒரு குற்ற செயல்களில் வந்து நடந்ததுக்கு அப்புறம் அதில் பாதிக்கப்படுறவர்கள் சாட்சி திரட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொண்டு வந்துருந்தாங்க. இதில் அந்த விக்டன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஎஸில் வந்து அவங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் மற்றது எல்லாமே மாற்றி கொடுத்துருவாங்க, அவங்களுக்கான தொடர்ச்சியான ஃபாலோ அப் இருந்துட்டு இருக்கும். இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு பெருசாக ஃபாலோ அப் கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விட்னஸ் த்ரெட்டன் பண்ணுறது கொலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு தான். ஆனால் நீங்கள் நார்த் இந்தியா பீகார் யூபி மற்ற எல்லா மாநிலங்களிலும் எடுத்துட்டீங்கன்னா அந்த கேஸ் நடைமுறைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா விட்னஸே அந்த கேசஸில் வந்து இருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய ரேப் கேசஸில் இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏகள் சம்மந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் வட இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு இந்தியாவில் தான் இருக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துட்டு இருக்கு. யூபியில் வந்து ஒரு எம்எல்ஏ மீதுக்கு பாலியல் பலத்தகர குற்றச்சாட்டப்பட்டால் அவரோட அப்பாவையே கொண்டுருவாங்க, அந்த பொண்ணையும் கொண்டுருவாங்க, வழக்கே வந்து கடைசியில் சாட்சிகளே இல்லாமல் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபிட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கி அதற்குள்ள என்ன திட்டங்களை வந்து நீங்கள் வகுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காம்பன்சேஷன் பொறுத்தளவுக்கு வந்து ஏற்கனவே 357 இருக்கக்கூடியதான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீங்கள் விக்டிம் காம்பன்சேஷன் பற்றி ஒரு ஸ்கீம் வைக்கணும், என்னென்ன அமௌண்ட் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி அதில் நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் வந்து 2018 வந்து அதற்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கமே தமிழ்நாடு விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் அந்த ரேப் கேசஸ் அண்ட் அதர் செக்ஷுவல் வயலன்ஸ் கேஸில் வந்து ஒரு திட்டம் ஒன்று வகுத்துருந்தாங்கன்னு, இது எல்லாமே ஓவர் கம் பண்ணுற மாதிரி 2018 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அதாவது தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன வழக்கு அப்படின்னா, நிபுன் சக்சேனா நிபுன் NIPUN நிபுன் சக்சேனா வெர்சஸ் நிபுன் சக்சேனா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்கில் வந்து ரிட் பெட்டிஷன் சிவில் நம்பர் ரிட் பெட்டிஷன் சிவில் நம்பர் 565/2012-2008 அந்த ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நால்சா வந்து ஒரு வித்தின் 3 months, 4 months வந்து அந்த காம்பன்சேஷன் பற்றி, ஏன்னா வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து ஒவ்வொரு வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இந்திய அளவில் வந்து காம்பன்சேட் பண்ணுறதுல வந்து ஒரே மாதிரியான விதிமுறையில் ஓகே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து நால்சாவும் இந்திரா ஜெய்சிங் உட்பட்ட சென்னை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களோட ஆலோசனையின் பேரில் என்ன ஒரு ஓய்வற்ற நீதிபதிகள் பற்றி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னென்ன எவ்வளவு லட்சம் வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுக்கலாம் ஒரு காயம் பெற்றவர்களுக்கு, இல்லை வந்து ஒரு இறந்தவர்களுக்கு பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கலாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்லாப்பும் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு ரேப் கேஸ்னு பார்த்தா 10 lakhs, அதே மாதிரி கீழே அடிபட்டிருந்துச்சுன்னா 5 lakhs, இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு அஃபன்ஸ்க்குமே வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து அதிலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து இந்திய தமிழ்நாட்டு மத்திய மாநில அரசாங்கங்களை வந்து இதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஜட்மெண்ட் நிபுன் சக்சேனா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம கூகுளில் பார்த்தோம்னாவே வந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் 2018 விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் 2018 அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள் அடித்தோம்னாவே ஒவ்வொரு குற்ற செயல்களுக்கும், அதாவது ரேப் ஆகட்டும் மர்டர் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு கைகள் பூனமாவது, இதுக்கு என்னென்ன காம்பன்சேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த விக்டிம் காம்பன்சேஷன்னா ஒரு 3 பெரிய போர்ஷனாக வந்து எடுத்துக்கலாம். என்னென்னா பிரிக்க போனோம்னா முதல் வந்து இந்த போக்சோ வழக்குகள்,
அதற்கப்புறம் எஸ்சி எஸ்டி வழக்குகள், அதுக்கப்புறம் அதர் ஐபிசி அதாவது பிஎன்எஸ் அஃபன்ஸ் கூடிய வரக்கூடியங்களை வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து வழக்கமான நடைமுறையில் என்ன இருக்குன்னா, இந்த போக்சோ கேஸ்லேயே வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி கேசஸ்லேயே வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மற்ற இந்த பிஎன்எஸ் பழைய பழைய ஐபிசி வழக்குகளில் வந்து காம்பன்சேஷன் வாங்குறது வந்து மிக குறைவாக இருக்குது. ஆனால் அதற்கான சம்பவ வழிமுறைகளும் வந்து அந்த சட்டப்பிரிவு அந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வழக்கறிஞர்கள் டிபெண்ட்ஸ் ஆகக்கூடிய அதே சமயத்தில் பாதிக்கப்பட்டவங்க நம்ம கிட்ட வருவாங்க, அவங்களுக்கு நஷ்டஈடு பெறுவதற்கு வந்து நம்ம அந்த முயற்சிகளை வந்து எடுக்கலாம். அப்புறம் இதுல குறிப்பிடத்தக்க வந்து சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த நீங்க போக்சோ கேசஸ் எடுத்துட்டீங்கன்னா 25% வந்து அந்த காம்பன்சேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி மெடிக்கல் ரிப்போர்ட் வந்த உடனே இமீடியட்டா வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். அந்த விக்டிம்க்கு அதாவது எஃப்ஐஆர் போட்டவனே உடனே வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சு அவன் இமீடியட் ரிலீஸ் பண்ணணும். அதர் 50% வந்து அவங்களுக்கு வந்து சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் அதர் 50% ஆஃப் அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு 10 லட்சம் வந்து ஒரு ரேப் போக்சோ விக்டிம் இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து 2,50,000 வந்து இமீடியட்டா எஃப்ஐஆர் போட்டோன்னே கொடுத்துடணும். அதன் பின்னாடி சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் ரிமைனிங் 7.5 லாக்ஸ் கொடுத்துருவோன்னு கன்விக்ஷன் என்ன இன் கன்விக்ஷன் அப்படின்னா 2.5 லாக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து உண்மையாலுமே வந்து அந்த பாதிக்கப்பட்ட சரி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்க அந்த அக்யூஸ்ட் வந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு வந்து அவரு அதிகமான சொத்துக்கள் இருக்கு, இவர் வந்து 10 லட்சம் போதாத நீதிமன்றம் கருதுனா அவர்களோட பொருளாதார நிலைமை கொண்டு இந்த 10 லட்சத்திற்கு மேலே வந்து காம்பன்சேஷன் கொடுப்பதற்கு வந்து நீதிமன்ற போக்சோ நீதிமன்றத்துக்கு வந்து அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி இந்த பாலியல் வன்முறையில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் வந்து வசூலிப்பதற்கும் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து அதிகாரம் இருக்கு. இப்ப இந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து ப்ரீ ட்ரையல் சாரி ப்ரீ கன்விக்ஷன். நீங்க மத்தபடி சிஆர்பிசியில் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நீதிமன்றம் முடிவு பண்றது கூடியது இருக்கும், முன்னாடி ஏறு எடுக்கிறதுல முடிவு இருக்கும். ஆனா பெரும்பாலும் வந்து பழைய 356 ஆகட்டும் இப்ப இருக்கக்கூடிய 396 ஆகட்டும் பெரும்பாலும் நீதிமன்றங்கள் காம்பன்சேஷன் எப்ப கொடுக்குறாங்கன்னா சம்பவம் முடிந்ததுக்கு தண்டனை வழங்கப்பட்டது பிறகு எதிரியிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறக்கும். ஒரு சில வழக்குகளை வந்து எதிரி கொடுக்கப்படாமல் இருந்துச்சுன்னா டிஎல்எஸ்ஏக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க விக்டிம் காம்பன்சேஷன்ல கொடுக்கறக்கு வந்து நீதிமன்றங்கள் ஒப்படை பண்ணிட்டு. அதனால இந்த ரெண்டு வேறுபாடை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு தண்டனை வழங்கப்படுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் 2018, அதே மாதிரி தண்டனை வழங்கப்பட்டவருக்கு நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு பிரிவுகளும் நீங்க அந்த 2018 ஸ்கீமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் இருக்கும். அதே மாதிரி சைமல்டேனியஸா பிஎன்எஸ்எஸோட செக்ஷனையும் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 395 பிஎன்எஸ்எஸும் 396-97 பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இது வந்து இந்த காம்பன்சேஷனை பொறுத்தளவுக்கு பொதுவான ஒரு விஷயங்கள். அப்புறம் இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல பொறுத்தளவுக்கு ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு குறிப்பிட்ட இது பண்ணிருக்காங்க. நீங்க எஸ்சிஎஸ்டி ஆக்ட் ரூல்ஸ் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் ரூல்ஸ் 1995 பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வந்து ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட்லயே சொல்லியிருப்பாங்க. அதுல குறிப்பிடத்தகுந்தது பாத்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து 825,000 கொடுக்கலாம், அதுக்குள்ள மற்ற சம்பவங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அது குறைவா வந்துட்டு இருக்கும். அதே மட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் 2022 ஒரே ஒரு மாற்றம் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா இந்த எஸ்சிஎஸ்டி வழக்குகள்ல வந்து இறக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அந்த இழப்பீடு இருக்கக்கூடியது வந்து விக்டிம் காம்பன்சேஷன் கீழே வந்து 2,825,000 இருக்கிறது வந்து 12 லட்சமா உயர்த்தி இருக்காங்க. அந்த இது பொறுத்தளவுக்கு வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள் அப்படிங்க. விக்டிம் காம்பன்சேஷன் ஏற்கனவே வந்து நம்ம விக்டிம் அப்படிங்கிற ரைட்டை பத்தி பொருவா பார்த்துருக்கோம். விக்டிம் காம்பன்சேஷன் பொறுத்தவரை இது பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த இதான்ட்டு. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம என்னோட என் பார்வைக்கு வராம இருந்து நான் விட்டுருக்கலாம், அது எதா இருந்தாலும் கூட நீங்க நம்ம குரூப்ல வந்து நீங்க சொல்லுங்க, நம்மளுக்கு ஃபர்தரா படிக்கலாம் அந்த இதுன்ட்டு. இது வந்து விக்டிம் விக்டிம் காம்பன்சேஷன் பொறுத்தளவுக்கான ஒரு பேசிக்கான விஷயங்கள் அந்த இதுன்ட்டு. கேள்விகள் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம கேட்கலாம். தேங்க்யூ சார். பார்ட்டிசிபன்ஸ் எது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணா நம்ம கூப்பிடலாம். விக்டிம் காம்பன்சேஷன் சார் எடுத்த வகுப்பு சம்மந்தமா உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம கூப்பிடலாம். குட் ஈவினிங் சார். சார் அது அக்யூஸ்டுக்கும் காப்பீஸ் 232 அக்யூஸ்டு அண்ட் விக்டிம்க்கு காப்பீஸ் வந்து 14 டேஸ் மாதிரி இருந்துச்சுங்க சார். 15 டேஸ்ங்களா சார்? 14 டேஸ்க்கு கொடுக்கணும் மாதிரி இருந்துச்சு. 14 டேஸ் சார். ஓகே கரெக்ட் தான் சார். 15 டேஸ்ல 14 டேஸ் தான் கரெக்ட் தான் சார். அமைந்த ரெண்டாயிரத்தி 2022 உயர்த்தி வழங்கப்பட்டிருக்குங்க சார். அதாவது எஃப்ஐஆர் போட்டு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே வந்து 50%, அதாவது 6 லட்சத்தை வந்து அதனோட ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து வாரிசுகளுக்கு வந்து கொடுத்துடணும்.
வழக்கு சார்ஜ் போடுறதுக்காக ரிமைனிங் 50% ரிலீஸ் பண்ணிடுவோம் சார். அந்த ஒன்று மாற்றம் மட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு 2024 கொண்டு வந்திருக்காங்க எஸ்சி எஸ்டி மாற்ற பொறுத்த அளவுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றிங்க பிரதர். மணிகண்டகுமார் சார். சார் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம், சொல்லுங்க சார். உங்க வகுப்புகள் மீது தீராத காதல் கொண்டவன் சார். காளிதாஸ் நம்ம உங்க குரூப் அப்படிங்காட்டி சூர்யா சார் இருக்கிறாங்காட்டி நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், இல்லைன்னா நாம அது கண்டிப்பா படிக்க மாட்டோம் சார். அதனால எனக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு உங்க குரூப்பும். இப்ப சார் சொன்னாருங்க சார் சொன்னாரு நம்மளுக்கு ஒன்னும் லைஃப் லாங் மறக்காது நம்மளுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் தான். சொல்லுங்க சார், நன்றி, தேங்க்யூ. சொல்லுங்க சார், இப்ப இந்த விக்டிம் காம்பன்சேஷன் நமக்கு எந்தெந்த ஆக்ட்ல குடுக்கறதுக்கு சொல்லிருக்காங்க சார்? சார் அந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் பொறுத்தளவுக்கு வந்து எல்லா ஆக்டுமே பொருந்தும் சார். குறிப்பிட்டு இந்த எஸ்சி எஸ்டி ஆக்டும் போக்சோ ஆக்டும் அந்த சட்டத்திலேயே வந்திருக்காங்காட்டி நம்ம குறிப்பிட்டு வழங்கிட்டு இருக்கோங்க. மற்ற ஸ்கீம்லயும் நம்ம வழங்க முடியும் சார். இப்போ நீங்க இந்த ஆக்சிடென்ட் வழக்குல ஹிட் அண்ட் ரன் கேசஸ்ல வந்து கோயம்புத்தூர்ல ஹிட் அண்ட் ரன் கேசஸ்ல மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு அந்த 1 லட்சம் 1 லட்சம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா வழக்குகள் எல்லா ஆக்சிடென்ட் கேஸ்லயுமே வித்தவுட் ஒரு அடிச்ச வண்டி அஃபண்டிங் வெஹிக்கிள் இருக்கா இல்லையா அது பத்தி தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறத பத்தி அன்னோனா இருந்துச்சுன்னா ஹிட் அண்ட் ரன் கேசஸ்ல கோயம்புத்தூர் பத்துல கொடுத்துருக்காங்க. மற்ற மாவட்டங்கள வந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்டு கீழ இருந்தா கொடுத்துட்டு இருக்காங்க சார். அதாவது எல்லா ஆக்டுக்குமே பொருந்தும். ஆனா இது எஸ்சி எஸ்டி ஆக்டுக்கும் போக்சோ பொறுத்த அளவுக்கு இது மேண்டேட்ரிங் சார். அந்த கம்பல்சரியா வந்து நீங்க ட்ரையல் கம்ப்ளீட் ஆகிற முன்னாடி நீங்க கண்டிப்பா கொடுத்தாக வேண்டும் அந்த இதுங்க. புரியல சார், கன்சென்ட் போது உங்களுக்கு வராதுல சார் உங்களுக்கு அந்த இது கேக்குறேன் சார். அது போக்சோல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிருதுல கமெண்ட்சேஷன் நிச்சயம் உண்டு சார். அந்த நீங்க பிலோ 18 கன்சென்ட் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது சார். கன்சென்ட்ங்கிற வார்த்தையை நீங்க மறந்துட வேண்டியதுதான். 18 வயசு முடியாடையில ஒரு மணி நேரம் இருக்குனாலும் நீங்க வந்து அந்த கன்சென்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க மறந்துட வேண்டியது. அந்த வார்த்தையே வராது சார் அதுல. எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லயே நம்ம கேட்கலாமா சார் விக்டிம் காம்பன்சேஷன் சார்? கண்டிப்பா போக்சோலையும் சரி எஸ்சி எஸ்டி ஆக்ட்லயே கம்பல்சரியா கொடுத்தாக வேண்டும் சார். அது எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லயே கோயம்புத்தூர் கிளாஸ் விக்டிம் காம்பன்சேஷன் ஓவரால் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சார். இந்த இதில் பொறுத்த 14 டேஸ் அந்த இதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ சார், ஒரு நல்ல ஒரு டாபிக்ல மீண்டும் சந்திப்போம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ 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 சார், ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க சார்.